ஹே காய்ஸ், நீங்கள் மொபைல் எடுக்க போகிறீங்களா, என்ன மொபைலடா எடுக்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்களா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஆமாங்க, இந்த வீடியோவில் 5000 ரூபாயில் ஆரம்பித்து 30000 ரூபா வரைக்கும் இருக்கிற ப்ரைஸில் இருக்கிற எல்லா பெஸ்ட் மொபைல்ஸும் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு 50000 ரூபா வரைக்கும் இருக்கிற பெஸ்ட் மொபைல் ஷேர் பண்ணணும் தான் ஆசை. ஆனால் வந்து வீடியோ இதுவே ரொம்ப லென்த்தாக போயிருங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் இப்போ வந்து 30 வரைக்கும் போட்டிருக்கேன், 30லேருந்து 50 வரைக்கும் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே நான் எப்படி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிறதுல நல்லா இருக்கிற ஒரு சில மொபைல்ஸை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். செலக்ட் பண்ணதில் இருந்து இருக்கிறதே பெஸ்ட்டான மொபைல் எது ஏ அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ண போகிறேன். என்னால் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ண முடியாது. என் பார்வையில் எது பெஸ்ட்டாக இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படின்றதான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த மொபைல் எடுத்தீங்க அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ நம்பி வாங்கலாம். நீங்களும் ஒரு ரிசர்ச்சை போட்டுட்டு மொபைலை பை பண்ணிக்கோங்க. இப்போ ஆரம்பிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 5000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மொபைல்ஸ்லாம் இல்லைங்க. மார்க்கெட்டில் 5000 ரூபாய்க்கு நீங்கள் மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்க மொபைலாக இருக்குது. ஒரு 2000 ரூபாய் பிரைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக போய்க்கோங்க. 2000 ரூபாய் இல்லை 6000 ரூபாய் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட ரெட்மியோட 8 அவைலபிளாக இருக்குது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒர்த்தாகவே இருக்கும், தைரியமாக நம்பி வாங்கலாம். அப்படி இல்லை 7000 ரூபாய் பிரைஸ் வரைக்கும் உங்களால் போக முடியும் அப்படின்னா, நம்ம லிஸ்ட்டில் வந்த மொபைல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 ரூபாவோட E13, ரியல்மியோட Realme C30, Redmi A2, ரெட்மியோட Redmi 12C. இந்த 4 மொபைலும் செலக்ட் பண்ண 4ல தி பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட 12C. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட ஸ்பெக்ஸ் தாங்க. இதனோட ஸ்பெக்ஸை பார்க்கும்போது 6.71 inches HD+ டிஸ்பிளே, மீடியாடெக் கூட G85 ப்ராசர், 5000mAh பேட்டரி, 50MP கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே கையில் வச்சிருக்கும் போது ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கிறதுனால கம்மி பிரைஸ் மொபைல் மாதிரி தெரியாது. ரெண்டாவது, இந்த பிரைஸ் முன்னியும் ஒரு நல்ல கேமரா செட்டப். மூணாவது, இதில் இருக்கிற ப்ராசர் G85 அப்படின்றது கேமிங் கூட ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசராக இருக்குங்க. ஸோ கேமிங்கே லாட முடியாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் லைட்டாக கேம் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசராக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து 4GB 64GB வேரியண்ட்டை நமக்கு 6800 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 8800 ரூபாய் வரைக்கும் விலை இருந்தது, இப்போ 6800 ரூபாய்க்கு கிடைக்கிறது ஒரு தாறு மாறான டீல். 7000 ரூபாய் பட்ஜெட்னா கண்ணை மட்டும் இந்த மொபைல் வாங்கிக்கோங்க. இல்லை உங்களோட பட்ஜெட் 10000 ரூபாய் அப்படின்னா இந்த மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். இதில் லாவாவோட லாவா பிளேஸ் 2 5G, ரெட்மியோட Redmi 12, போக்கோவோட M6 Pro, ரெட்மியோட Redmi 12 5G, ரியல்மியோட Realme Narzo N53 அப்படின்ற 5 மொபைல் நான் செலக்ட் பண்ணேங்க. ஸோ இதில் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு தோணுதை பார்க்கறதுக்கு முன்னாடி, சமீபமாக வந்த லாவோட பிளேஸ் 2 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேக்கில் கிளாஸ் பில்டும் நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5G மொபைலாகவும் இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா இருந்தாலுமே இந்த மொபைலில் இருக்கிற ப்ராசர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுக்காக இந்த மொபைலை தள்ளி வச்சுட்டேன். ஒருவேளை உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மொபைலை எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் போக்கோ பக்கம் போயிருங்க. போக்கோவோட M6 Pro, இந்த M6 Pro அப்படின்னு நமக்கு நிறைய நல்லா கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறது ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, ரெண்டாவது ஸ்னாப்ட்ரானோட 4G ப்ராசர் கொடுக்குறாங்க, 50MP மெயின் கேமரா, 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. கண்ணை மட்டும் சொல்லுவேன், இது ரொம்ப ரொம்ப நல்ல மொபைல். 4GB 64GB வேரியன் நமக்கு 10000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கிடைக்குதுங்க. இதில் வந்து எல்லாமே கிடைச்சிடும், 5G கிடைச்சிடும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிடும், ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கிடைச்சிடும், கேமரா கூட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஸோ 4GB 64GB 10000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க, ரொம்பவே நல்ல டீல். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை போக்கோ மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா ரெட்மியோட Redmi 12 5G எடுத்துக்கலாம். அது வந்து 128GB வேரியன்ட் வரும்னு நினைக்கிறேன், 11000 ரூபாய் பிரைஸ்க்கு வரும். ஸோ இந்த ரெண்டில் எது எடுத்தாலுமே யோசிக்க மாட்டீங்க, நல்ல மொபைலாகவே இருக்கு. அடுத்து 15000 ரூபாய், ரொம்ப 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 குழப்பின செக்மெண்ட் தான் இது தான். இதில் செலக்ட் பண்ணியிருக்க மொபைல்ஸை பாருங்கள், ரியல்மியோட Narzo 65G, மோட்டோவோட G54, சாம்சங்கோட M34, போக்கோவோட போக்கோ X5, ஐக்கூவோட ஐக்கூ Z7S அப்படின்ற 5 மொபைல் நான் செலக்ட் பண்ணேங்க. இதில் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மியோட Realme Narzo 65G தான். ஆனால் இதில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. என்னென்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆமோலட் டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்குது, மீடியாடெக் டிமென்சிட்டி 6020 அப்படின்ற ப்ராசர், 64MP கேமரா, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 8GB 128GB வேரியண்ட்டே 15000 ரூபாய்க்கு கிடக்குதுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆமோலட் டிஸ்பிளே கிடச்சிருது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடச்சிருது, கேமரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கிடச்சிருது, பேட்டரி நல்லா இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த மொபைலை பேசுறதுக்கு வழியே கிடையாது. சேம் ப்ராசர் தான் 10000 ரூபாய்க்கு லான்ச் ஆனால் லாவாலையும் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ப்ராசரோட ஒரு மொபைல் நீங்கள் வாங்கணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க.
பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை, எனக்கு அதில் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ராஸ் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் ரியல்மி எடுத்துக்கலாம். உங்களுக்கு 15,000 ப்ரைஸ்க்கு இல்லை, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னா நீங்கள் போகோட X5 எடுத்துக்கலாம். இதில் வந்து 120Hz ஆம்லெட் டிஸ்பிளே கிடச்சிடும், 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடச்சிடும், 48MP கேமரா, குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 695 அப்படின்ற ப்ராசரோட 6GB 128GB 14,000 அப்படின்ற ப்ரைஸில் வருதுங்க. ஒருவேளை எனக்கு போக்கோ விருப்பம் இல்லைப்பா, போக்கோ மேலே நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐக்யூவோட ஐக்யூ Z7S போய்க்கலாம். இதுவும் நல்ல மொபைலாக இருக்கு. எனக்கு வந்து கிளீன் யூஐ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் மோட்டோட G54 போய்க்கோங்க. இங்கே எல்லா மொபைலுமே வாங்குறதுக்கு தகுதியான மொபைலாக தாங்க இருக்குது. உங்களுக்கு எது தேவை அப்படின்றத பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சாம்சங் தான் எனக்கு பிடிக்குன்னா ஒரு சாம்சங் மொபைல் கூட சேர்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டில் எது வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. நான் தெளிவாக சொன்னேன்னா போக்கோவை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, ஏன்னா அதில் நிறைய எக்ஸ்ட்ராஸ் கிடைக்குது. அடுத்து 20,000 பட்ஜெட்டுக்கு போயிட்டேன். 20,000 பட்ஜெட்டுக்கு போனோன்னா இன்னுமே கஷ்டமாயிடுச்சு நம்மளோட லிஸ்ட். இதில் 8 மொபைல் வந்தது, மோட்டோ H40 Neo, இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் GT10 Pro, இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் 05G, போக்கோவோட X5 Pro, லாபா Agni 2, ரியல்மியோட ரியல்மி 11 Pro, விவோவோட விவோ T2. எல்லாமே இப்போ டைரெக்டாக 20,000 எடுக்க முடியும்னா இல்லவே இல்லைங்க. அப்பப்போ ப்ரைஸ் மாறிட்டே இருக்குது. இப்போ ஆஃபர் வந்துட்டும் போயிட்டும் இருக்கிறதுனால ஒரு வேளை ஆஃபர் தெரிஞ்சுக்கணும்னா டெலகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 180,000 ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணிவிடுவேன். இப்போ ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோட்டோவோட H40 Neo தான். ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் ஒரு 21,000 ப்ரைஸில் வாங்க வேண்டியது இருக்கும். நீங்கள் கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 21,000 ப்ரைஸில் வாங்க முடியும். அதில் நிறைய நல்லா இருக்கு. 144Hz OLED கர்வ் டிஸ்பிளே இருக்குது, IP ரேட்டிங் இருக்குது, டிமென்சிட்டி 7030 அப்படின்ற ப்ராசர் இருக்குது, 5000mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நமக்கு 8GB 128GB 21,000 ப்ரைஸில் தான் வருது கார்டு ஆஃபரோட. ஸோ ரொம்ப நல்ல டீலாக இருக்கும். எனக்கு வந்து ஆஃபரில் இல்லைப்பா வேறு ஏதாவது மொபைல் சொல்லு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் போக்கோ பக்கம் போய்க்கலாம். உங்களோட பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒரு 18,000 தான் அப்படின்னா நீங்கள் வந்து போக்கோ பக்கம் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இப்போ ரியல்மியோட ரியல்மி 11 Pro 20,000 ப்ரைஸில் தான் கிடச்சிட்ருக்குது. 20,000 செம ஒர்த்தான மொபைலுங்க. நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனோட லுக் அண்ட் ஃபீல் இருக்குது தெரியுமா, கண்டிப்பாக ஒரு 20,000 மொபைல் மாதிரியே தெரியாது, ஒரு ரிச் லுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் கொடுத்துருக்க 100MP கேமரா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நல்லா இருக்குது. இது வரைக்கும் எந்த குறையும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஆனால் என்ன மொபைலுக்கு ப்ரொடக்ஷன் எதுவும் இல்லை, கீழே போட்டால் டிஸ்பிளே தெரிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் மட்டும் இருக்குது. ஸோ கீழே போடாமல் பத்திரமா யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ஒரு கேஸ் ஈஸி வாங்கி போட்டு யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா அந்த மொபைல் எடுத்துக்கோங்க. இந்த மொபைல்னாலும் கீழே போட்டால் உடையும். கேப் டிஸ்பிளே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் வைக்க வேண்டி இருக்குங்க. ஸோ 20,000 ரியல்மி 11 Pro பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து 25,000 பட்ஜெட், இதில் வந்த மொபைல் ஐக்யூவோட ஐக்யூ Z7 Pro, போகோவோட போகோ F5, இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் 030, H40 Neo, மோட்டோவோட H40 Neo. 4 மொபைல் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 4 ஒவ்வொரு விதங்களில் பெஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் 4 எடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாதுங்க. இதில் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஃபினிக்ஸை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இன்ஃபினிக்ஸ் வந்து சர்வீஸ் சேல்ஸ்க்கு அப்புறம் சர்வீஸ் எதுவுமே சரியில்லை அப்படின்றனால இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் தள்ளி வைங்க. மற்ற மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும், ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா போகோட F5 போய்க்கோங்க. 2 வருஷம் வாரண்டி தராங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால, அந்த மதர் போர்டு இஷ்யூ வரதுனால 2 வருஷம் வாரண்டி தராங்க. இந்த வாரண்டி பற்றி நம்ம பேசுகிறோம், என்னதான் வாரண்டி தந்தாலும் அவங்க நம்மளை கலத்தி விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லி வாரண்டி கிளைம் பண்ண முடியாமல் கலத்தி விட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும், அதே மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல ப்ராசர் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த மொபைல் சொன்னேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மோட்டோவுக்கு போய்க்கலாம். H40, இது வந்து IP ரேட்டிங் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, கர்வ் டிஸ்பிளே இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர், மீடியாட்டக்கோட 8020 அப்படின்ற ப்ராசர் இருக்குது, 4400mAh பேட்டரி இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் வந்து விலை 30,000 பக்கத்தில் இருக்கிறவங்க ஆஃபரில் மட்டும்தான் 25,000 வாங்க முடியுது. சமீபமாக கொஞ்ச நாள் 25,000 இருந்தது, இப்போ திரும்பவும் பழைய விலைக்கு போயிடுச்சு. 25,000 கிடச்சிருந்தா பெஸ்ட் வேல்யூவாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஐக்யூவோட Z7 Pro தான். ஸோ நான் ரிவ்யூ பண்ண வரைக்கும் அதில் எனக்கு வந்து மைனஸாக பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கும்போது ஃபீல் நல்லா இல்லை, கையில் அந்தந்த இடத்துல குத்துற மாதிரி இருக்குது. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்கில் கிளாஸ் பில்டுன்னு சொல்கிறாங்க, கிளாஸ் மாதிரி தெரியல. இது மட்டும் தான் எனக்கு குறையாக இருந்தது. மற்றபடி கேமரா நல்லா இருந்தது, டிஸ்பிளே நல்லா இருந்தது, சார்ஜிங் அந்த டிஸ்பிளே அதில் கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் அதில் இருக்க மைனஸ், பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த மொபைலோட 8GB 256GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபரோட சேர்த்து நமக்கு 23,000 அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ 23,000 அப்படின்னு பார்க்கும்போது நல்ல டீல். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்னா பெருசாகவே தெரியல இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில், ஏன்னா அந்த மொபைல் அந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குற மொபைலாக இருக்குங்க. அப்படியே ஒரு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஐக்யூவோட ஐக்யூ Neo 7 Pro, பிக்சலோட 6A, மோட்டோவோட H40, நத்திங்கோட Nothing Phone 1 அப்படின்ற 4 ஃபோன் செலக்ட் பண்ணேன். பிக்சல் 6A டேரெக்டாக ரிஜெக்ட் ஆகிடுச்சு, பிக்சல் 6A சார்ஜே நிற்க
மாட்டேங்குது அப்படின்ற இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மோட்டோவோட மோட்டோ ஏஜ் 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் கண்டிப்பாக ஒர்த்து தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் மிஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நத்திங்கோட ஃபோன் 1 பர்ஃபார்மன்ஸ் அதுவுமே பெருசாக தராது. ஆனால் இதில் இருக்கிற ஐக்கியோட நியோ 7 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 ப்ராசரோட வருது. இது மட்டும்தானு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, 120Hz டிஸ்பிளே இருக்குது, கேமராவுமே ஃபிளாக்ஷிப் டே கேமரா கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த மற்றது பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு கேமரா பர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் ஒரு 30,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மொபைல் கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாங்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான மொபைலாக இருக்குங்க. ஸோ 30,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த 4 மொபைல் எதுனாலும் ஒர்த்து தான். ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியோட ஐக்கியூ நியோ 7 ப்ரோ. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ரொம்பவே சிம்பிளாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எல்லா மொபைலுமே அந்தந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல செலக்ட் பண்ணியிருக்க எல்லா மொபைலுமே பெஸ்ட் மொபைல் தான். நான் பார்த்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் மற்ற ரிவ்யூஸ் ரிவ்யூ பண்ணது அடிப்படையிலையும் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் அது போக அதில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு எந்த மொபைல் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து தெளிவாக ஒரு முடிவு எடுங்க. முடிஞ்சால் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன், மொபைல் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் சில மொபைல் அமேசானில் அப்படி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டான வெப்சைட்டில் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. வேறு என்ன மாதிரியான வீடியோ வேணும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.